இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பொங்கல் வைக்க போகிறோம். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல், அதனுடைய வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் பார்த்து லைக் போடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி இது காப்பெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன். வேப்பிலை, ஆவாரம்பூ இதெல்லாம் வச்சு சின்னதாக ஒரு காப்பு மாதிரி ரெடி பண்ணி அவங்கவுங்க வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் கொண்டுமே வச்சுட்டு அப்படி பொங்கல் வைக்க ரெடி பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா அடுப்புலாம் மூட்டியாச்சு. பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து எங்கே பொங்கல் வைக்கிறோன்னா, எங்கள் சித்தப்பா வீட்டு கோழியில் தான் வந்து பொங்கல் வச்சிட்ருக்கோம். வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு அவங்கவுங்க நிலத்தில் வைப்போம். நாங்கள் எப்படின்னா எல்லாமே ஒன்றா தான் வைப்போம். எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா 6 பேர் இருக்கிறாங்க, 6 சித்தப்பா இருக்கிறாங்க. பெரியப்பா, சித்தப்பா எல்லாம் வந்துட்டு எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா 6 பேர். எங்கள் அப்பா வந்து 2வது, அதுக்கு முன்னே எங்கள் பெரியப்பா இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு அவங்கவுங்க நிலத்தில் வந்து பொங்கல் வைப்போம். இது வந்துட்டு அப்படியே ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, பானை கோலம் போட்டாச்சு, பொங்கல் பானைலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சாமி கும்பிட்றதுக்கு தேங்காய்லாம் வச்சுட்டாங்க. நாம் அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பானை காப்புலாம் கட்டிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் எல்லாம் ஒன்றா தான் பொங்கல் வைப்போம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எப்படி பொங்கல் வைக்கிறேன்னு கமலில் சொல்லுங்கள். வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாம் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். என்னடா வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன், நீயும் வந்து வேலை பார்க்க மாட்டேடான்னு கேட்டாங்க. ரெடி பண்ணுங்கள், நானும் வரேன், வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு மூட்டியாச்சு. அடுப்பு மூட்டிட்டு அதுக்கு வந்துட்டு பொட்டெல்லாம் வைக்கணும், சிகப்பு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதை வந்துட்டு பொங்கல் வைக்கப்பா அடுப்பு ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணியாச்சு, நீங்களே பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு வீட்டுக்கு வந்துட்டுனா 2 பானையில் பொங்கல் வைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 5 வீட்டில் வைக்கிறோம். ஒரு சித்தப்பா மட்டும் வரல, அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து லீவ் கொடுக்கலன்னு அவங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ வந்துட்டு 10 அடுப்பு மூட்டியிருக்காங்க. 10 பானையில் பொங்கல் வச்சுருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாண்டு, சின்ன வாண்டு செம்ம சேட்டையாக இருப்பார், சேட்டை பிடிச்சவர். இவர் பார்த்திங்கன்னா எங்கள் 3வது சித்தப்பா, எங்கள் அப்பாவுக்கு அடுத்து இவர். இப்போ இவர் தான் வந்துட்டு முன்னே நின்று எல்லாத்தையும் செய்வார். எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் தான். இப்போ தேங்காய் உடச்சிட்டாங்க. அடுத்து பொங்கல் அடுப்பு வச்சு சாமி கும்பிட வேண்டியதான். இப்போ அப்படியெல்லாம் சாமி கும்பிட வேண்டியதான். நீங்களும் சாமி கும்பிட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்களா, நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நெல் அறுத்தாங்க, அதனால தான் இடம் பளிச்சுன்னு இருக்குது. இப்போ அப்படியே சாமி கும்பிட்டு அடுத்து நாம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, பானைக்கு வந்துட்டு பொங்கல் வைக்கிற பானைக்கு வந்து காப்பு கட்டுவாங்க. அதாவது மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் ஒரு நூலில் கட்டி அதுக்கு வந்து காப்பு கட்டி பொங்கல் வைக்கணும். இது வந்துட்டு ஒரு முறை நம்ம பொங்கல் வைக்கிற பானைக்கு வந்துட்டு இது வந்து நம்ம செய்யணும். சிட்டியில் எப்படி பொங்கல் வைப்பாங்கன்னு தெரியல, கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கிராமத்தில் வந்து பொங்கல் வைப்பாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா இருக்கேன், தம்பி இது நான், பச்சை கலர் ஷர்ட்டு நான், ஒயிட் கலர் ஷர்ட்டு எங்கள் அண்ணா, ப்ளூ கலர் ஷர்ட்டு என் தம்பி. இப்போ எல்லோரும் ஆளுக்கு ஒரு பானை.
எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்துட்டு பார்த்தினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க பானையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. காப்பு கட்டி இப்போ அடுப்பில் வச்சு அப்படியே அடுப்பு மூட்டி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு வைக்கிற பொங்கல் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியப்பா வீட்டு பொங்கல், அவங்க பானை. அது செகண்ட் வந்துட்டு எங்கள் வீட்டில், அதுக்கப்புறம் எங்கள் சித்துப்பா வீடு மூணாவது, அதுக்கப்புறம் நாலாவது சித்துப்பா, அதுக்கப்புறம் அஞ்சாவது. இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரல, அவருக்கு வந்துட்டு சேர்த்து நாங்களே வச்சுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு லைனாக பானை எல்லாத்தையும் அடிக்காச்சு. ஃபஸ்ட்டு பெரிய பானை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பொங்கல் வைக்கணும். அதுக்கடுத்து சின்ன பானை இருக்கிறது வந்துட்டு இது பொங்கல் இறங்கிட்டது அப்புறம் அதை பற்ற வச்சு அதில் வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க. கிட்ட வந்து ஏக்கமாண்ணா மாமா போ வேணாக்கு சீக்கிரமா பத்துவையா எல்லாம் பத்த வச்சுட்டாங்க. பட்ட வச்சு கை உள்ள விட்டு கழுத்து இது அதான் பிடிச்சி இல்லை நம்ம நல்லா ரெடி பண்ணிட்டாங்க, பொங்கல் வச்சிட்ருக்காங்க, நாம் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். வேறு என்ன பண்ணுறது, அவங்க ரெடி பண்ணுறாங்க, அதனால் நம்ம எல்லாச்சும் வீடியோ எடுக்கலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பொங்கல் வந்துச்சுன்னா அப்படியே அரிசி போடுவாங்க, அரிசி போட்டு பொங்கல் இறக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க, எல்லாம் ஒன்று தான் பொங்கல் வைப்போம். வருஷத்துக்கு ஒவ்வொரு முறை வந்துட்டு அவங்கவுங்க நிலத்தில் வந்துட்டு பொங்கல் வைப்போம். போன வருஷம் வந்துட்டு எங்கள் கடைசி சித்தப்பா வீட்டார் அவங்க நிலத்தில் வந்து பொங்கல் வச்சோம். இந்த வருஷம் இவங்க நிலத்தில், அடுத்த வருஷம் எங்கள் நிலத்தில், எங்கள் பெரியப்பா வீட்டு நிலத்தில் வந்து பொங்கல் வைப்போம். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஊத்துறப்பா விடுறப்பா.
பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் தண்ணி ஊத்தாமே பொங்கல் சவுண்டு மட்டும் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பொங்கல்லாம் ஓரளவுக்கு இறங்கிடுச்சு. இன்னும் ரெண்டு மூணு பானை மட்டும் இருக்குது பொங்கல் இறங்குறது. இது வந்து பூசணிக்காய் வந்து பரட்டிகிட்ருக்கான் தம்பி. பூசணிக்காய்க்குனா சாமி கும்பிடு தான். அப்போ சாமி கும்பிட்டு நம்மளே சாப்பிட வேண்டியதான். பூசணிக்காய் பொரியல் பொங்கல் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட சூப்பராக. நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு நாங்கள் அடுத்து அடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும், நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா தோரணம் வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு எங்கள் சித்தப்பா வந்துட்டு. இது வந்து எதுக்குன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக வந்துட்டு இது வைப்பாங்க. இது நிறைய சொல்லுவாங்க இதை பற்றி, ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ சரி தெரியல. தெரிஞ்சால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கரும்புலாம் கட்டி வேப்பில் அந்த காப்புலாம் வச்சு கட்டி பொட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இது வந்து ரெண்டு சைடில் கம்பு கட்டி நீட்டாக நல்ல ஹைட்டாக தூக்கி நிறுத்தி கட்டுவாங்க. நீங்கள் சாமி கும்பிடும் போது அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இது லாஸ்ட்டாக வந்துட்டு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு குழம்பு வச்சிட்ருக்கோம். என்ன குழம்புனா கருவாட்டு குழம்பு. இது வந்து தனியாக தான் செய்யணும், அங்கே செய்ய மாட்டதுனால தான் தனியாக அடுப்பு வச்சு செஞ்சிட்ருக்கேன். கருவாட்டு குழம்பு வந்துட்டு பொங்கல் சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. நல்லா கொஞ்சம் காரமாக போட்டு சின்ன சின்ன கருவாடு வச்சு கத்திரிக்காய் அப்புறம் வேறு என்ன உருளைக்கிழங்கு காய் எல்லாம் போட்டு கருவாட்டெலாம் போட்டு குழம்பு வைக்கிறது தான். பார்த்திங்கன்னா கருவாடு கழிட்டுருக்காங்க. குழம்பு வச்சுச்சுன்னா கருவாடை கோலம்பு குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு கொம்புக்கெலாம் பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. கொம்பு பெயிண்ட் அடிச்சுட்டு பொட்டெல்லாம் வைக்கணும், அப்புறம் பலூன் கட்டணும். அதுவும் பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் பானையை இறக்கி வச்சிட்டாங்க. அடுத்தது மாட்டுக்கு வந்துட்டு நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு பலூன்லாம் கட்டிட்டா அடுத்து பொங்கல் வந்துட்டு படைச்சல் போட்டு சாமிக்கு கூட ரெடி பண்ணிடலாம். அது பாருங்கள் அந்த தோரணம் பண்ணியே பார்த்துருக்கீங்க. தம்பி பலூன் கட்டிட்டுருக்கான். பலூன்லாம் கட்டிட்டு மாட்டுக்கு பெயிண்ட்டு போட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் மாடு பார்க்கவே சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு அடையாளமே நம்ம மாட்டை வச்சு பொங்கல் வைக்கிறது தான். அதுதான் மாட்டு பொங்கல். பாருங்கள் பொட்டு வச்சிட்ருக்காங்க, பெயிண்ட் அடிச்சாச்சு. இப்படி இருக்கிற மாடு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தரேன் இடையே தள்ளுறா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட வந்துட்டு எல்லாம் படைச்செல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டிதான். வத்தி ஏற்றிட்டாங்க, தேங்காய் உடைச்சாங்கன்னா அப்படியே நம்ம சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம். ₹500 கொடுத்தா நான் கூட எடுப்பேன். ₹500 நான் எடுக்கிறப்பா. ரேட் ஏறினே போவோம் ஆளு பொறுத்து. ரெண்டு பேர் கேமரா மேல அடிக்காதீங்க. சாப்பிட டைம் ஆயிடுச்சு கோயந்தா.
பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வருஷம் பொங்கல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக போச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இன்னொரு சித்தப்பா வந்து வரல, தங்கச்சி தம்பிலாம் வராதனால கொஞ்சம் வருத்தம். பரவாயில்ல, அடுத்த வருஷம் சிறப்பாக கொண்டாடிடலாம் பொங்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிட்டு எல்லாம் பொங்கல் கொடி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி தான். என்ன தான் சொந்த பந்தம் வந்துட்டு ஒன்றா இருந்து நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம்னா தான் பொங்கலுடைய சிறப்பான பொங்கலாக இருக்கும் நம்மளுக்கு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் திருவிழா தான், எல்லா சொந்தமும் வந்தாங்க, இருந்தாலும் ஒரு சிலர் வரல, கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்த வருஷம் வந்துட்டு பொங்கல் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு தரமான வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. சொந்த பந்தம் கூடியிருந்தால்தான் நமக்கு எல்லாருக்கும் நல்லது. கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? சொந்த மாதிரி சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, சொந்தத்தால் நம்ம கஷ்டப்படவும் செய்வோம், அதிகமாக சந்தோஷமும் படுவோம். சொந்தம் சேர்ந்து இருங்க, சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுங்க. உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.